அலகிலா விளையாட்டுடைய அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அருட்கொடையாய் அமைத்து சமைத்து கொடுத்திருக்கின்ற அகிலங்கள் யாவிலும் திரண்டெழுந்து வாழ்ந்திருக்கின்ற எண்ணிலடங்காத உயிரினங்கள் உலகில் பிறந்து உழன்று படிப்படியாக வளர்ந்து பண்பாடு என்கின்ற நிலையை அடைகிறார்கள். பண்பட்ட நிலைதான் மனிதனுடைய முழுமையான நிலை. இந்த பண்பாட்டிலேயே தலை சிறந்த முழுமையான முதிர்ச்சி பெற்றிருக்கின்ற நிலை என்னவென்று கேட்டால், எண்ணிலடங்காத பல்வேறு பண்பாட்டு மையங்கள் உலகங்களிலே பல்வேறு ஆற்றங்கரைகளிலே தோன்றின, அவை துவண்டன, பல மாண்டன, பல இன்னும் எழுச்சி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆய்வுகளில் அவர்கள் கனிமங்களை கண்டறிதல், உறைவிடம் அமைத்தல், தொழில்நுட்பம் சமைத்தல், அறிவியலிலே தோய்ந்திருத்தல், அரும்பொருளும் அறிவு பெறுதல், மொழியிலே வளர்ச்சி பெறுதல் என்று வளர்ச்சிக்குண்டான அடையாளங்களை எண்ணிலடங்காதவையாக பட்டியலிட்டு சென்றார்கள். என்றாலும் தன்னையும் இந்த உலகத்தையும் இந்த இரண்டையும் இணைத்து அறிய செய்கின்ற அறிவையும் வழங்கிய முழுமுதற் பொருளை யார் இன்னார் என்று உணர்கிறார்களோ அவர்கள்தான் பண்பட்டவர்கள். பண்பாட்டினுடைய முழுமை தனக்கு உள்ளேயும் வெளியேயும் காண்கின்ற பொருள்களெல்லாம் கறந்து உரைகின்ற அந்த முழுமுதற் பொருளை அறிகின்ற கருத்தும் திறனும் தான் பண்பாட்டுக்குரிய இலச்சினை என்று பெரியவர்கள் பகர்வதுண்டு. அந்த அடிப்படையில் உலகத்தில் எத்தனையோ அறிவுத்திறங்கள் எல்லாம் எங்கெங்கோ பிறந்து வறந்து வாழ்ந்தாலும் நம்முடைய நாடு நாம் பிறந்திருக்கின்ற இந்த தனிப்பெரும் பழமையும் பெருமையும் சேர்ந்து ஒரு பொலிவுடன் பீடுடன் இன்னும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் தகர்க்க வேண்டும் என்றினாலும் இன்னும் உள்ளேயே இருந்து உடலுக்குள்ளே உரைகின்ற நோய் போலே இங்கே வாழ்ந்து கொண்டு தகர்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் தருப்பெரும் பெருமை மாறாமல் தன்னுடைய கேடிலி மாசிலி கழிவிலி என்றிருக்கின்ற அருட்பெரும் தன்மைகளெல்லாம் எள்ளளவும் குறையாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடு. ஏனென்றால் இதுதான் பரம்பொருளை அடிப்படை தத்துவத்தை அனைத்திற்கும் மூலமுதற் கிழங்கை அறிய வேண்டும், அறிவதிலே முனைய வேண்டும், அடைய வேண்டும், அந்த அறிவினை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும், அடைவிக்க வேண்டும் என்கிற ஆர்வலர்களும் கருத்திலே சிறந்திருக்கின்ற கோமான்களும் செம்மகன்களும் வாழ்ந்திருக்கின்ற திறம்படைத்த நாடு. அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய தெளிவு எப்படி என்றால் ஆள் தெளிவு, நுண் தெளிவு, ஒவ்வொரு பொருளையும் நுண்மையான முறையிலே பார்த்தல், அந்த நுட்பமான ஒவ்வொரு பொருளையும் ஆழமாக கண்டறிதல் என்று தனிப்பெரும் பெருமைகள் உண்டு. புறத்தினாலே காண்கின்ற பொருளினுடைய உட்பொருளை அறிவது விஞ்ஞானம் என்றால் ஆள் பொருளை ஊனக்கண்களுக்கு எட்டிய பொருள் எப்படி, அந்த அறிவை பெற்றிராதவனுக்கு, அதாவது ஒரு குழந்தையும் ஒரு பொருளை பார்க்கிறது, ஒரு அறிவுடையவனும் அந்த பொருளை பார்க்கிறான், குழந்தையினுடைய கண்ணுக்கு பொருள் இலக்காகிறது, ஆனால் அறிந்தவனுக்கு அந்த பொருளுடைய தன்மை இலக்காகிறது அல்லவா. அறிவியலாலே ஒரு பொருளுடைய ஆழத்தை அறிகிறோம், அதை காட்டிலும் உட்கடக்கையில் இருக்கின்ற பேராழத்தை அறிவதற்குத்தான் மெய்ஞானம் என்று வைத்திருக்கிறார்கள். அது உட்புலனாலே உட்கண்ணாலே அறிய வேண்டியது. ஆக இந்த ஆழ்ந்த அறிவையும் ஒரு நுண்ணிய தெளிவையும் படைத்திருக்கின்ற நாடு நம் நாடு. இது என்ன அவர்கள் கண்டறிந்தார்கள் என்றால் அறுபொருள் என்று சொல்வார்கள். இந்த அறுபொருளையும் கண்டறிந்தார்கள். அதுதான் வாழ்வியலுக்கு அடிப்படை நெறி. அதனுடைய தோற்றத்திலே பரவேறு சிதறல்களாக அமைந்தவைதான் இன்று காணப்படுகின்ற கருத்து கருவூலங்களும், இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆய்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணிலடங்காத அளவைகளும் கல்வியல் முறைகள் எல்லாம் அதற்குள்ளே இருந்து பிறந்தவைதான். அவற்றை வினைச்சுழல், பிறந்தும் வளர்ந்தும் உழன்றும் மாறி மாறி தோல் மாறி பிறந்து கொண்டிருக்கின்ற இவன் இந்த சூழ்வினையின் ஆழ்வுகளிலிருந்து விடுபட்டு எங்கனம் கரை சேர்வான் என்பது வினைச்சூழல் ஆய்வு. இந்த வினைச்சூழலை முடித்துக் கொண்டு மனிதன் தெளிவான முழுமையான உண்மையான நிலை அடைய வேண்டும் என்பது வீடு ஆய்வு. இந்த வீடை அடைவதற்கும் வினைச்சூழலை தகர்ப்பதற்கும் எந்த வழிபட்டு இவன் செல்ல வேண்டும் என்பது வழிபாட்டு ஆய்வு. இவற்றையெல்லாம் நமக்கு தருவதற்காக நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அருளாளர்கள் என்பது நான்காவது ஆய்வு. இந்த அருளாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற வாழ்வியல் ஒழுங்கு அல்லது முறைமை என்கிற அறம் ஐந்தாவது ஆய்வு. இந்த அறத்தை நாம் அடைவதற்கு சாஸ்திரங்களின் மூலமாகவும் பெரியோரை பணிதல் மூலமாகவும் உள்ளிலை ஆய்வு மூலமாகவும் ஒழுக்கத்தின் மூலமாகவும் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெளிவது அறிவு நிலை ஆய்வு. வினைச்சுழலும் வீடும் வழிபாடும் அருளாளரும் அருளும் அவர் சார்ந்த அறமும் அந்த அறமுறைக்கும் அறிவு நிலையும் என்று இந்த ஆறையும் உலகத்திற்கு உணர்த்தி இன்று உலகமெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது. அக்காலத்திலே அறம் என்றால் என்னவென்பதை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை, நெறி என்றால் என்னவென்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எங்களுக்கு நெறி வேண்டும். விஞ்ஞானத்திலே அனைத்தையும் கண்டுபிடித்துவிட்டு அடிப்படை வாழ்விற்கு உள்ள அமைதிக்கும்
உலகத்தின் நன்மைக்கும் தேவையாயிருக்கின்ற வழிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளை எல்லாம் இழந்துவிட்டு இங்கு எங்களுக்கு அமைதி தேவை, இப்பொழுது நெறி தேவை, ஒழுங்கு தேவை, அறிவியலின் ஆழம் தேவை என்றெல்லாம் அவர்கள் திக்கு தெரியாத காட்டிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் தெரிந்த செய்தி. இந்த ஆறையும் உணர்த்தியவர்கள் அவர்கள்தான். எதனாலே உணர்த்தினார்கள்? இந்த அறுபொருளையும் உணர்த்தக்கூடிய எம்பெருமானை உணர்வதன் மூலம் இவற்றை நாம் பெற முடியும் என்று உணர்த்தினார்கள். எப்படி? நாம் உண்ணுகின்ற பொருள்கள் எல்லாம் ஊட்ட பொருள்கள் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய உடலுக்கு வலு சேர்க்கின்ற கனிமங்களும் தனிமங்களும் நலமங்களுமாய் இருக்கின்ற எண்ணிலடங்காத பொருள்கள் நம்முடைய உண்ணும் பொருளே இருப்பதை பார்க்கிறோம். இது யாருக்கு தெரியும்? புறப்பொருளுடைய வடிவமும் சுவையும் தெரியவே தவிர நம்முடைய உடலிலே என்ன இருக்கிறது, எது குறைந்திருக்கிறது, அதுக்கு எப்பொருளிலே அது நிறைவு இருக்கிறது, எதை உண்டால் எப்படி உண்டால் தீரும் என்பது அறிவியல் வல்லாருக்கே தெரியும். அதுபோல எங்கும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் எந்தெந்த பொருளிலே இருக்கிறான், எவ்வண்ணம் இருக்கிறான், எப்படி அவனை பெறலாம் என்று நிறையும் குறையும் சீரும் நலமும் பொருளும் அறிய வல்லக்கூடிய அறிஞர்களாயிருக்கின்ற பெருமக்கள் எம்பெருமானுடைய இரண்டு தன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று தானான தன்மை, தனித்த தன்மை. இரண்டு இணைந்த தன்மை. இறைவன் தனித்து இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் இணைந்தும் இருக்கிறான். தனித்து இருக்கின்ற தன்மை அனைத்தையும் உள்ளிருந்து அமர்வாலே இயக்குகின்ற தன்மை. எல்லாற்றோடும் இணைந்திருக்கின்ற தன்மை இருக்கிறதே, அது இரண்டை சொல்கிறார்கள். ஒன்று இருப்பு, இரண்டாவது வெளிப்பாடு. இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், ஆனால் சிலவற்றை நாம் கொள்ளுகிறோம், சிலவற்றை தள்ளுகிறோம் அல்லவா? எதற்கென்றால் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு விஞ்சிய நிலையிலே இருக்கின்ற பொருள்களை இறைவனுடைய வெளிப்பாடாக கண்டு நாம் அவற்றை போற்றுகிறோம். அவன் இருக்கின்ற பொருள்களை உலகமெல்லாம் நிற்கின்றதெல்லாம் நெடுமாறென்று அறியாதார், கற்கின்றதெல்லாம் கடை என்று ஆழ்வார் படித்த வண்ணம் அனைத்திலும் அவன் இருக்கிறான். ஆனால் சிலவற்றில் அவன் சிரிக்கிறான். அவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது, அவனுடைய அருள் ஊற்று வெளிச்சுரந்து நிற்கிறது. அவற்றையெல்லாம் நாம் போற்றினால் அவனை போற்றிய பெருமையை பெறுவோம். அந்த வெளிப்பாடு என்பது குறு வெளிப்பாடு, நீள் வெளிப்பாடு, நிறை வெளிப்பாடு, நிலை வெளிப்பாடு என்று வைத்திருக்கிறார்கள். வடமொழியிலே சக்தியாவேசம் என்று இவற்றை சொல்வார்கள். எம்பெருமான் சிலவற்றில் சில செயல்களுக்காக வெளிப்படுகிறான். அந்த வெளிப்பாட்டை குறு வெளிப்பாடு என்கிறார்கள், குறுகிய காலத்திற்கு. நீள் வெளிப்பாடு என்பது உலகத்தில் ஒரு நீண்ட செயலை செய்வதற்காக ஒருவரிடத்திலே ஒரு காலம் வரையில் இருத்தல். நிறை வெளிப்பாடு என்றால் அருளாளர்களிடத்தை இறைவன் நிறைந்திருக்கிறான். நிலை வெளிப்பாடு என்றால் சிலவற்றில் இறைவனை எப்பொழுதும் நீங்கள் கண்டுகொண்டே இருக்கலாம், அந்த பொருளிலே அது பரவி இருக்கிறது. எம்பெருமான் பசுவிலே இருக்கிறான். அந்த பசுவிலே இருப்பது ஒருவர் கேட்டார், பசுவை வணங்குகிறீர்கள், இறைவன் பன்றியானானே, பன்றியை ஏன் வணங்கவில்லை என்று கேட்டார். இதில் சொல்லும் பொழுது வியக்தி விசேஷம், ஜாதி விசேஷம் என்று வடமொழியிலே சொன்னார்கள். பசுவுக்குள்ளே இறைவன் இருப்பது, ஆவிரங்களுக்குள்ளே அருளொடிவாய் எம்பெருமான் இருந்து சுரந்து நிறைந்து நிற்பது அந்த ஜாதி விசேஷம் என்றால் அந்த இனத்திலே எம்பெருமான் கலந்து ஒரு தத்துவமாய் இருக்கிறான் என்று பொருள். எம்பெருமான் பன்றி வடிவத்தை எடுத்தால் அந்த நிலைப்பாட்டிலே உலகங்களை நிறுத்தவும் சேற்றிலே உழலவும் அதற்கு ஏற்ப ஆதித்தளி கோலமாய் இருக்கின்ற ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்ட அவன் ஒரு தனி வியக்தி, அதாவது தனிப்பொருள் ஆகினாலே அது அவனை சொல்லுமே தவிர அந்த வடிவத்தை சொல்லாது என்று பெரியவர்கள் அதற்கு உரை கொடுத்தார்கள். அதுபோல எம்பெருமான் சிலவற்றிலே தனித்திருக்கிறான். துளசி இருக்கிறது, ஊமத்தை இருக்கும் இருக்கிறது, இரண்டையும் ஒரு நிலை எப்படிப்படுத்த முடியும்? இரண்டிலையுமே இறைவன் இருக்கிறான். துளசி முதலானவற்றிலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். வெளிப்படுதல் என்றால் என்ன? சத்துவ குணத்தோடு வெளிப்படுதல். சத்துவ குணம் எப்படுவது என்ன? இனிமை. இனிமை எனப்படுவது எதனாலே வருவது? தெளிவினாலே வருவது. தெளிவினாலே வருகின்ற இனிமை. ஆக மனிதனுடைய ஐயங்களை நீக்கி இருள் துயக்கு மயக்கு மரப்பு வஞ்சம் முதலான குற்றங்களை எல்லாம் களைந்து பிற பொருள்களுடைய பற்றை அறுத்து இறைவனிடத்திலே பற்று வைக்குமாறு உள்ளத்தை தூண்டுகின்ற ஒரு தூண்டிலுக்குத்தான் சத்துவகுணம் என்று பெயர். அந்த பண்புகளை எது எதிலே நாம் காண முடியுமோ அதிலெல்லாம் இறைவன் முழுமையாக இருக்கிறான். அப்படி பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பொருளை செய்வதனாலே, சேர்ப்பதனாலே, இணைத்துக் கொள்வதனாலே என்ன நன்மை? மூன்று நன்மைகள் வைத்திருக்கிறார்கள். இறைவனை நாம் கண்ணுக்கு எட்டாத பொருளாகவோ, கண்ணுக்கு எட்டிய வடிவமாகவோ, அனைத்தையும் கடந்த பொருளாகவோ மாத்திரம் எண்ண வேண்டியதில்லை. காணுகின்ற பொருள்களிலெல்லாம் சில பொருள்களை அவன் தனித்து இனித்து சுவைத்து நமக்காக நம்மோடு சேர நமக்கு நலம் பயக்க காத்திருக்கிறான். அவற்றையெல்லாம் கண்டுணர வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால என்ன நன்மை என்று சொன்னால், முதல் நன்மை பண்பு ஏற்றம். நம்முடைய இருக்கின்ற நற்பண்புகள் எல்லாம் புது பொலிவு பெறும். உட்பொருள் உணர்வு, நாம் புறப்பொருள்கள் காண்டிருக்கிறோம். இது போன்ற பொருள்களை உண்ண வேண்டிய, எண்ண வேண்டிய, நன்ன வேண்டிய, அணிய வேண்டிய, தொழ வேண்டிய இறைத்தன்மையுடைய பொருள்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நமக்கிடையே புறப்பொருளுடைய உதவியின்றி தானாக தன்னகத்தில் இருக்கின்ற மெய்ப்பொருளை காணுகின்ற உட்பொருள் உணர்வானது பொலிந்து நிற்கும். மூன்றாவது வாழ்வின் வளம். நாம் வாழ்விலே பெற வேண்டிய எல்லா வளங்களையும் பெற முடியும். ஆக எங்கும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் எட்டு வடிவங்களிலே தனித்து வெளிப்படுகிறான் என்கிறார்கள். இந்த எட்டு வடிவம் என்ன தெரியுமா? புல் வடிவம். புல் வடிவம் எனப்படுவது பறவை இனங்களிலே அவன் எப்படி இருக்கிறான்,
அன்னம் முதலான பறவைகளிலே பகவத் அம்சம் என்பார்கள். இறைத்தன்மை இருப்பதை பார்க்கிறோம். இது புல் வடிவம். விலங்கு வடிவம் எனப்படுவது ஆவினம், பசு முதலானவற்றிலே அவன் இருப்பது. மூன்றாவதாக நின்றவினம், தாவரம் என்பது வடச்சொல்லாகினாலே நின்றவினம் என்றதை சொல்ல வேண்டும். நின்றவினம் என்பது செடி கொடியினம்.